எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சியை தருகிறது. இன்று நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேல்கோட்டை திருநாராயணபுரம் செல்வ நாராயண பெருமாள் அல்லது செல்லப்பிள்ளை என்கின்ற பெருமாளை பற்றி. பெருமாளனுடைய மிகப்பெரிய கருணையினாலேயும் பிராட்டியினுடைய அன்பினாலேயும் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பெருமாள் காட்டி கொடுக்காவிட்டால், பெருமாள் தன்னுடைய பாதத்தை காட்டாவிட்டால் நமக்கு பெருமாளை பற்றி பேச வேண்டும், அவனுடைய லீலைகளை படிக்க வேண்டும், திவ்ய தேசங்களை சென்று பார்க்க வேண்டும், பிரபந்தங்களை படிக்கவோ கேட்கவோ வேண்டும் என்கின்ற எண்ணம் உதயமாகவே உதயமாகாது. ஏனென்றால் அவனுடைய லீலா வினோதங்களை புரிந்து கொள்வதற்கு உரிய சக்தியற்றவர்களாக நாம் இருக்கிறோம். மதங்கள் பல்வேறாக இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். முதலில் நான் நன்றி சொல்ல வேண்டியது பெருந்துறையிலே இருக்கக்கூடிய என் நெஞ்சம் கவர்ந்த வைணவத்தை உயிர் மூச்சாக சுவாசித்து கொண்டிருக்கின்ற சுவாமி கிருஷ்ணதாச பிரியன் அவர்களுக்கும், அவரால் மேலக்கோட்டையிலே எனக்கு அறிமுகமான ஆழ்வான் சுவாமிகளுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். அவர்கள் உரிய முறையில் வழிகாட்டவில்லை என்றால் மேலக்கோட்டை செல்வ நாராயண பெருமாள் மற்ற தேச அங்கு இருக்கக்கூடிய கோயில்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை அடியேன் பெற்றுவிட இயலுமா என்பதிலே எனக்கு மிகுந்த சந்தேகம் இருந்தது. வழிகாட்டிய அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக உரித்தாக்குகிறேன். ஆழ்வான் சுவாமிகள் இந்த புக்கை எனக்கு கொடுத்தாங்க, வளம் தரும் வைணவம் என்கின்ற இந்த நூல். இதில் எதுகிரி நாச்சியார் அம்மா இருக்காங்க, திருநாராயணபுரத்திலே தாயாருடைய அந்த புகைப்படம். இதிலே ராமானுஜர், இதில் அரிய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. வணங்கும் துறைகள் பளபளவாக்கி, மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பளபளவாக்கி, அவை அவைதோறு அணங்கு பளபளவாக்கி, நீ மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோர் இல்லாய் நீ வேட்கை எழுவிப்பனே என்று திருவிருத்தம் 96வது பாடல் சொல்கிறது. இப்போது நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் வந்துவிடுகின்றன. தேகாதிகளை காட்டிலும் வேறுபட்டதாய் பரமாத்மாவுக்கு சேஷமாய் இருக்கக்கூடியது இந்த ஜீவாத்மா. எனவே சேஷியான பரமாத்மாவிற்கு செய்யக்கூடிய நித்திய கைங்கரியமே உண்மையான புருஷார்த்தம். மேலும் தாசனாக இருக்கிறபடியால் இவனுடையது என்றும் தனியாக ஒன்றும் கிடையாது. சுவாமியான பரமாத்மாவின் திருவடியை பற்றுதலாகிய சரணாகதி ஒன்றே இவனுக்கு செய்ய தகுந்தது. ஆக சரண்யனான எம்பெருமானே நமக்கு பேற்றை அடைவிக்கும் உபாயம் என்று தோன்றுகிறது. இப்போது இது மாதிரி இருக்கக்கூடிய கருத்துக்கள் வைணவத்திலே முத்துக்களாக தெரிகின்றன. தானறிந்த வைணவனும் வைணவன் அல்லன், நாடறிந்த வைணவனும் வைணவன் அல்லன், நாராயணன் அறிந்த வைணவனே வைணவன் என்கின்றபடியாலேயும் கொக்கை போலிருப்பான், கோழியை போலிருப்பான், உப்பை போலிருப்பான், உம்மை போல் இருப்பான் என்கின்ற சுவாமி அனந்தாழ்வானுடைய அந்த கருத்துக்களுடன் நாம் சிந்திக்கிறோம். இப்போது இந்த சரணாகதியை மேற்கொள்ள பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய அடிப்படையான தத்துவம் இந்த நூலிலே இருக்கிறது. வலது தோளில் சக்கரத்தையும் இடது தோளில் சங்கும் முறைப்படி திருவிளச்சனை செய்து கொள்ள வேண்டும். நெற்றி தொடக்கமாக 12 இடங்களில் திருமண் காப்பிட்டு கொள்ள வேண்டும். தாசிய நாமத்தை பெறுதல் வேண்டும். இரகசிய மந்திரம் உபதேசம் பெறுதல் வேண்டும். திருவாராதனம் செய்யும் தகுதி பெறுதல் வேண்டும். இந்த புத்தகத்தை எனக்கு அளித்த ஆழ்வான் சுவாமிகளுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மேலக்கோட்டை என்கின்ற இந்த ஊரிலே மிகப்பெரிய விசேஷம், ராமானுஜர் 12 ஆண்டு காலம் அங்கே இருக்கிறார். ராமானுஜர் கால்பட்ட இடங்கள் மேலக்கோட்டை. அவருடைய மூச்சு சுவாசம் இன்னும் அங்கே இருக்குது. மைசூரிலிருந்து ஜகனகல்லி அப்படிங்கிற அந்த இடத்துல இறங்கிக்கணும், பேருந்து இருக்குது. நாகமங்கலம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஜகனகல்லி அந்த இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து 10 ரூபா டிக்கெட்டு மேலக்கோட்டை போடணும். மேலக்கோட்டையில் அந்த போகிறப்ப கல்யாணி புஷ்கரணி இருக்குது. வராக அவதாரத்தினுடைய வேர்வை துளி தான் அந்த கல்யாண புஷ்கரணி. 400 படிக்கட்டுகள் ஏறினால் நரசிம்மரை தரிசிக்கலாம்.
அது நவ பாதைகள் கொண்டது, 9 பாதைகள் கொண்டது. நவ நரசிம்மரை தரிசித்தால் நவகிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து விலகலாம் என்கின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த செல்வநாராயண பெருமாள் இருக்கிறாரே, அவர் ராமானுஜர் மடியில் வந்து அமர்ந்தவர். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். புற்றிலே இருந்த மூலவரை விஷ்ணு சித்தன் என்கின்ற அரசனுடைய வேண்டுகோளுக்கு என்க ராமானுஜர் அங்கே பிரதேசம் செஞ்சிருக்கிறார். ராமானுஜர் அங்கே பேசும் ராமானுஜராக எதிராஜராக இருக்கிறார். மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷம், பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷம், வைரமுடி சேவையெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வைந்தேயன் என்பது கருடனுக்கு பெயர். அந்த வைந்தேயன் கொடுத்த அந்த கருட கொடுத்தது தான் அந்த வைரமுடி அப்படின்னு பின்னாடி சொல்கிறாங்க. வைந்தேயன் கொடுத்த அந்த முடி பின்னாடி கிருஷ்ணராஜ உடையாரும் ஒரு ராஜ முடி அலங்காரத்துக்காக கொடுக்குறார். இதில் பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், மாசி மகத்தில் வரக்கூடிய வைரமுடி சேவையெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். கல்யாணி தீர்த்தத்தில் குளிக்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அக்கா தீர்த்தம் இருக்குது, தங்கச்சி அக்கா குளம், தங்க குளம் எல்லாம் இருக்குது. இதில் யோக நரசிம்மரை நாம் வழிபட வேண்டும். மிக முக்கியமானது 91 ஏரி, ராமானுஜர் வெட்டிய ஏரி. ராமானுஜர் மடம் இருக்குது, அங்கே யோக நரசிம்மர் தண்டத்துடன் இருக்கிறார். யோக முத்திரையில் அந்த தண்டம் பிட்டி மகாராஜாவுக்கு அவருடைய பொண்ணுக்கு பிரம்மராஜசி வந்தப்போ அந்த தண்டத்தை வைத்து நீக்கினதாக ஒரு வரலாறு. மிக முக்கியமாக ராமானுஜருடைய பூக்குடலை அங்கே இருக்குது, 1000 வருடமாக அதை பாதுகாத்துட்ருக்காங்க. மற்ற எல்லா சேத்திரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பை ஆழ்வான் சுவாமிகள் எனக்கு சொன்னார். இந்த திருநாராயணபுரம் எப்படி ஒரு தயிர் உருவாக்கணும்னா பெரைமோர் தேவைப்படுமே, அதுபோல் இந்த சேத்திரம் மேல்கோட்டை சேத்திரம் உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை வைணவத்தலங்களிலும் வைணவ சம்பிரதாயங்கள் விட்டு போய்விட்டாலும் கூட மேல்கோட்டை நாராயணபுரத்திலிருந்து இந்த பாலுக்கு எப்படி பெரியமோர் தேவைப்படுகிறதோ தயிர் உருவாக்குவதற்கு இங்கிருந்து அது உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்ற. அதெல்லாம் விட தத்தாத்திரேயர் அங்கே சந்நியாசம் கொண்டதாக அவர் என்னிடத்திலே பகிர்ந்தார். இதெல்லாம் விட திருநாராயணபுரத்திலிருந்து 2 பேர் ஆழ்வார் திருநகரிக்கு சென்று ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்களை வாடுகிற பொழுதுதான் திரும்பவும் அதுக்கு 4000 நமக்கு கிடைத்ததாக வரலாறு. ஆரிய வேதமும் திராவிட வேதமும் திரும்பவும் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தது மேலக்கோட்டை செல்வ நாராயண பெருமாள் என்பதை நாம் எண்ணி எண்ணி மகிழ வேண்டும். வாழ்க்கையிலே வைணவ அடியார்கள் ஒரு தடவையாவது மேலக்கோட்டையில் கல்யாணி புஷ்கரணியில் குளித்து நரசிம்மரை தரிசித்து செல்வ பெருமாளை நாராயண பெருமாளை சேவித்தால் அவர்களுடைய உள்ளத்தில் வைணவ சம்பிரதாயத்தினுடைய ஆணிவேர் ஆழமாக பதிந்து போய்விடும். அவங்க அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு அதி அற்புதமாக சேத்திரமாக அந்த மேல்கோட்டை இருக்கிறது. ராமானுஜர் காலடிப்பட்ட இடம் இல்லையா, அதே மாதிரி அவருடைய மூச்சுக்காட்டு இன்னும் இருக்குது. அவ்வளவு ஒரு மகிமை பொருந்திய இடமாக இருக்கிறது. தமிழில் செல்லப்பிள்ளை என்று சொன்னாலும் கூட கன்னடத்தில் செல்வ நாராயணர் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையிலே அந்த இடத்திலே 12 ராமானுஜர் நடந்து அங்கே அவருடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி பூஜை பண்ணணும், எப்படியெல்லாம் நடக்கணும் என்பதையெல்லாம் அவர் அங்கே சொல்லி காட்டியிருக்கிறார். 91 ஏரி. மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இன்று நாம் கேட்டு இன்புற்று ஆழ்ந்து சிந்தித்து இருக்கக்கூடிய ஆழ்வார் வாசுரங்களெல்லாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்த சேத்திரம் மேல்கோட்டை நாராயண சேத்திரம். அதை எனக்கு அன்புடன் அடியேனுக்கு தெரிவித்தவர் ஆழ்வான் சுவாமிகள். மீண்டும் அவருக்கு ஒரு முறை நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த செல்வ நாராயண பெருமாள் சன்னதி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வெளியில் வருகிற பொழுது மணவாள மாமுனிகள் சன்னதி இருக்கும். மண்ணுபுகழ் மணவாள மாமுனிகள் வரவில்லையெனில் ஆற்றில் கரைத்த ஒளி அல்லவோ தமிழ் ஆரணம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மேலக்கோட்டையில் வசிப்பவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். எல்லா இடத்துலையும் வசித்தாலும் அந்த மேல்கோட்டையில் ராமானுஜருடைய காலடிப்பட்ட இடத்தில் மூச்சு காற்று கலந்திருக்கிற இடத்தில் ராமானுஜரே பிரதிஷ்டை செய்த அந்த மூலவர் இருக்கிற இடத்தில் வராக அவதாரத்தினுடைய வேர்வை துளி நிரம்பிய கல்யாணி தீர்த்தத்தில் பேர்பட்ட அந்த புண்ணிய சேத்திரத்தில் வசிப்பவர்களெல்லாம் நான் இங்கிருந்தே மனதால் வணங்கிக் கொள்கிறேன். அடியாருக்கும் அடியேன் என்று இங்கிருந்தே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் மேல்கோட்டை சாதாரண இடமல்ல,
வாழ்வில் ஒரு முறையேனும் வைரமுடி சேவையையும் ராஜமுடி சேவையையும் மேல்கோட்டை செல்வநாராயண பெருமாளையும் தரிசித்து விட்டோமானால் வைணவ சம்பிரதாயத்தினுடைய சரணாகதி தத்துவம் விதையாக இருந்தாலும் கூட அது முளைத்து வேர்விட்டு ஆழமாக பரவி முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய சரணாகதி தத்துவத்தை உடம்பில் உள்ள அத்தனை செல்களிலும் பதித்து பரமபதத்தை நல்கிவிடும் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமே இல்லை. வாய்ப்பு இருப்பவர்கள் உறுதியாக செல்வ நாராயண பெருமாளை தரிசித்து எம்பெருமான் திருவடியை சேர வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னை ஆற்றுப்படுத்திய கிருஷ்ணதாச பிரியன் சுவாமிகளுக்கும் ஆழ்வான் சுவாமிகளுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. தேவு மற்றொன்று அறியேன் என்று சொன்ன ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் திரும்ப கிடைப்பதற்கு காரணமாக இருந்த அந்த சேத்திரத்தையும் ராமானுஜருடைய திருவடிகளையும் எண்ணி எண்ணி மகிழ்கிறேன். வாய்ப்பிருப்பவர்கள் உறுதியாக அந்த சேத்திரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை பெருமாளுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன். ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. ஓம் நமோ பகவதே.